சவுத் ஆப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் கடையில் ஃபஸ்ட்டு T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். சவுத் ஆப்ரிக்கா டெஸ்ட் சீரியஸில் டாமினேட் பண்ணாங்க, அந்த ஃபார்மெட்டில் ஹோம் கண்டிஷனில் கண்டிப்பாக பெட்டராக இருப்பாங்கன்னு தெரியும். அதுதான் நடந்தது. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஃபார்மெட்டில் டீசெண்டாக விளையாடுவாங்க, சில நேரத்தில் டாமினேட் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்க முடியும். இருந்தாலும் கன்சிஸ்டன்ட் மேனரில் பர்ஃபார்மன்ஸ் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. March 25, 2 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 5:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். சவுத் ஆப்ரிக்கா எந்த மாதிரி லெவனோட போவாங்க, அவங்க ஆல்ரவுண்டர்ஸான செகண்ட் சிசண்டா மஹாலா, மார்க்கோ யான்சன், பிஜோன் ஃபார்ச்சன் வந்துட்டு சிஸ்டின் ஸ்டப்ஸுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தோணுது. யான்சன் பிஜோன் ஃபார்ன்ஸ்னா கன்சிடர் பண்ணலாம். ஃபார்ச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிஷ்னல் ஸ்பின்னர் தேவைப்படுற இடத்துல யோசிப்பாங்க. பட்டு சம்சி அண்ட் மார்க்ராம் இருக்கிறதுனால மேனேஜபிள். சம்சி பிரைம் ஸ்பின்னராக கன்சிடர் பண்ணுவாங்க, எய்டன் மார்க்ராமு அசிஸ்ட் பண்ணுவார் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு யோசிக்கும்போது ஃபார்ச்சூனுக்கான இடம் இருக்காதுன்னு தோணுது. குறிப்பாக கிளவுட் கண்டிஷனாக இருக்கிறதுனால, கிளவுட் கண்டிஷனில் மார்க்கோ யான்சன் பெட்டராக இருப்பார். இருந்தால் கூட பர்னல், ரபாடா, நோக்கியா அண்டு கிடியை யோசிக்கும்போது அவங்களுக்கு ஓவராக ஜான்சனை கொண்டு வருவாங்களாங்கிறது டவுட்டு தான். அதனால் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவாக இருக்குது. மஹாலா அண்ட் ஸ்டெப்ஸுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்குது. குயின்டிக்காக ரீசா ஹென்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ரீசா ஹென்ரிக்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணால் கூட அவருக்கு வாய்ப்பு தொடர்ந்து கொடுக்கறதில்ல. குயின்டிக்காக ஓரளவுக்கு எபிலிட்டி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பிகினிங்ஸ் நிறைய நேரங்களில் கொடுத்துட்றாரு அப்படின்றதுனால கன்சிடரபிள். ரிலி ரூசோவோட அந்த பிகினிங் சில நேரங்களில் வருது, பட் நிறைய நேரங்களில் ஃபெயிலியர் ஆகிறதையும் பார்க்குறோம். அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து இருக்கான்னா அதில் தான் டவுட்டாக இருக்குது. எய்டன் மார்க்ராம் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் எடுக்கலாம். அண்ட் நல்ல அவுட்புட்டும் ரீசன்ட் டேஸில் கொடுத்துட்ருக்கார். டேவிட் மில்லர், கிளேசன், ஃபினிஷராக யோசிக்கலாம். ஆனால் எஸ்எல்ல கன்சிடர் பண்ணுற அளவுக்கு யோசிக்க முடியுமானா அந்த இடம் தான் பார்க்கணும். பர்னல், ரபாடா, நோக்கியா அண்டு கிடி ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்கவுங்க முழுமையான ஓவர்ஸை போடுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இனிஷியல் ஸ்விங்கு அப்படிங்கிற வகையில் வேன் பால்னர்கிட்ட நல்ல அவுட்புட் எதிர்பார்க்கலாம். சம்சியோட அவுட்புட்டு அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ்னு பார்க்கும்போது ஒரு ஸ்பின்னர் எஃபெக்டிவாக இருக்க முடியுன்ற பார்க்கலாம். அண்ட் கிடியோட அவுட்புட்டை பார்க்கும்போது ரீசன்ட் டேஸில் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் பெட்டராக இருந்திருக்கார். அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ரீசெண்டாக ஒன் டே கிரிக்கெட்லாம் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. இருந்தால் கூட செகண்ட் மேட்ச், அதாவது தேர்ட் மேட்ச்சில் கம்பேக் கொடுத்தார் அப்படின்றது இருக்குது. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரை செப்பர்டு, ரெய்ஃபர், காட்ரல் அண்ட் யானிக் கரியாவுக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு தோணுது. ஒரு இடத்துல காட்டல் ஸ்விங் கண்டிஷன் இனிஷியலாக க்ளவுடை அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும்னு யோசிக்கும்போது மெக்கேக்கு ஓவராக கொண்டு வரலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் தேவை, மேனேஜபிளாக மையர் பேசர் இருக்கார் அப்படின்னு யோசித்தா கரியா மெக்கேவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு யோசிக்கலாம். இன்னொரு இடத்துல ஒடேன் ஸ்மித்தை யானை கரியா ரீப்ளேஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஒரு ஆல்ரவுண்டர் பேஸில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒடேன் ஸ்மித் ரீசன்ட் டேஸில் இந்த ஃபார்மெட்டில் கிரேட்டாக இல்லை. அவரோட ஹிட்டிங்காக தான் தொடர்ந்து வச்சுட்ருக்காங்க. டெத்தோரில் சில நேரங்களில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் கூட இங்கே டெத்தோர் ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஒரு இடத்துல ஃபினிஷருக்கு ஒருத்தர் தேவை அப்படின்ற இடத்துல தான் யோசிக்கிறாங்க. ஒடேன் ஸ்மித் அப்படி வச்சு தான் பார்த்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் ரீசன்ட் டேஸில் கொடுக்கறதில்ல. ஒரு ஸ்பின்னர் அடிஷ்னலாக தேவைங்கிற இடத்துல கண்டிப்பாக யானிக்கரியா உள்ளே வச்சுட்டு ஒடேன் ஸ்மித்தை வெளியில் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒபேன் மேக்கையை வெளியில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆன் டைமில் காம்பினேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணலாம். சார்லஸு மையர் ஓப்பன் பண்ணுவாங்க. சார்லஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மெட்டில் பெருசாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்காரு. சில நேரங்களில் இனிஷியலாக அவுட் ஆகிறதையும் பார்த்துருக்கோம். கெயில் மையர் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக ஏர்லி பவுலிங் அப்படின்றது அவருக்கு கிடைக்குது. சமர் ப்ரூக்ஸு நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்னாலும் இந்த இடத்துல ரெய்மண்ட் ரெய்ஃபருக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கணும். ஆனால் ஒன் டே கிரிக்கெட்டில் ப்ரூக்ஸு டச்சில் இல்லை. பிரெண்டன் கிங்கு சூப்பரான பேட்ஸ்மேன், டாப் ஆர்டரில், ஓப்பனிங் அண்ட் மிடில் ஆர்டரில் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். நிக்கோலஸ் பூரனோட லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் சில நேரங்களில் ஃபயர் பவரை ஷோ பண்ணுறாரு, சில நேரங்களில் இனிஷியலாகவே அவுட் ஆகிறாரு. அந்த இன்கன்சிஸ்டன்ட் பூரான்கிட்ட தொடர்ந்து இருக்கிற ஒரு விஷயம் தான், பார்க்குற ஒரு விஷயம் தான். பட் கேம் சேஞ்சர் அதில் டவுட்டே இல்லை. ரோமன் பவரோட ஃபயர் ஹிட்டிங் அப்படின்றது தெரியும். இவர் தான் அந்த டீமை லீட் பண்ண போகிறார், ப்ரொமோட் பண்ணிப்பாரா அப்படின்னு பார்க்கணும். ஒடேன் ஸ்மித்து, ஹோல்டரு, ஆக்கில் ஹூசேன் அப்படின்ற மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் ஃபினிஷ் பண்ணுவாங்க. பேட்டிங் டெப்த் இருக்குது, நிறைய கேம் சேஞ்சஸும் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல லேக்குன்னு சொன்னால் அந்த கன்சிஸ்டன்ட் இல்லாத ஒரு தன்மை, வெற்றி அப்படின்றத தொடர்ந்து வச்சுக்காத ஒரு விஷயமாகவும் இருக்குது உங்களுக்கு. அல்ஜாரிஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டேஸில் கலக்கிட்டு இருக்காரு. அவரோட அந்த எபிலிட்டி அப்படின்றது தொடர்ந்து கொடுக்க முடியுது விக்கெட் டேக்கிங்கில். ஒபேன் மெக்கேவோட எபிலிட்டியும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, அந்த வகையில் அடிஷ்னல் ப்ளஸ்ஸும் இருக்குது. டெத் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்கார்.
பட் இங்கே டெத் ஓவர் யார் வீசுவாங்க அப்படின்ற குழப்பம் இருக்குது. பேசுவோம் அதை பற்றி. செஞ்சுரியனில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. 12 மேட்சில் 7 மேட்ச்சு பேட் ஃபஸ்ட்டுக்கும் 5 மேட்ச்சு சேசிங்க்கும் வெற்றியை கொடுத்துருக்கு. 177 வந்து ஆவரேஜாக இருந்திருக்கு. கண்டிஷன் க்ளௌடியாக இருக்குது. இனிஷியல் பேஸில் விக்கெட்ஸை விட்டாங்கன்னா அந்த ஸ்கோர் வராமல் போகலாம். ஒரு 160 ரேஞ்ச் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பயுமே. பட் இனிஷியலாகவே ஹோல்டாகி ஓரளவுக்கு பேட்டுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டாக நல்ல ஸ்கோர் அப்படின்றத எட்டலாம். இங்கே 170 அபவாகவே 7 டைம்ஸ் வந்திருக்கு. 150 பிலோவாக 3 டைம்ஸு, 150 அபவாக 2 டைம்ஸ் அப்படின்ற மாதிரி பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. நல்ல ஸ்கோர் வந்தால் தான் 177லாம் அவரேஜாக இருக்க முடியும். நல்ல பேட்டிங் ட்ராக் பெல்டராக இருக்கும் அப்படின்றது தான். அண்ட் டொமஸ்டிக்லேயே நிறைய மேட்சஸ் விளாண்டா கூட 160 ஆவரேஜாக இருந்திருக்கு அப்படிங்கிற வகையில் சூப்பரான பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகாத பட்சத்தில் அண்ட் த க்ளவுட் கண்டிஷன் டிஸ்டர்ப் ஆகாத பட்சத்தில் நல்ல ஸ்கோர் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக நம்ம டீமை செட் பண்ணணும்னு யோசித்தா டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற மாதிரியும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் எல்லாம் பெட்டர் அவுட் புட் கொடுக்குற மாதிரி ஒரு டீமை செட் பண்ணி ஜிஎலுக்கான முயற்சி வேணால் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இடத்துல அது ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்த கிரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 12 மேட்சில் 5 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதில் இனிஷியலாக 2 மேட்ச், லாஸ்ட்டு 10 மேட்ச்லாம் 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றதும் இருக்குது. அந்த அட்வான்டேஜை வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துப்பாங்களா பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா இனிஷியல் ஓவர் கிடி வித் பர்னல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பவர் பிளேயரில் ரபாடாவோட 1 ஓவர் 2 ஓவர் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்கலாம். பர்னல் நல்லா வீசுகிற பட்சத்தில் ஒரு 2-3 ஓவர் வீசிடுவார். அண்டு கிடி 2 ஓவர், ரபாடா 1 ஓவர் அப்படின்னு ஃபினிஷ் பண்ணலாம். இல்லை நோக்கியா வந்து பவர் பிளேவாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி 1 ஓவர் ரபாடா நோக்கியா வீசுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு யோசிக்கலாம். ஆஃப்டர் பவர் பிளே சம்சியை எதிர்பார்க்கலாம். பாசிபிளாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தொடர்ந்தாங்கன்னா மார்க் ராமோட ஒரு சில ஓவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எகென்ஸ்டாக எதிர்பார்க்கலாம். நோக்கியாவோட எக்ஸ்ட்ரா பேஸுக்காக மிடில் ஓவர் அண்ட் டெத் ஓவர் அப்படின்றது இருக்கும். அண்டு இவங்க 4 பேசருமே பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் ஸ்பெஷலாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் யார் டெத்தில் வீசுவாங்க அப்படின்னு கெஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஒரு இடத்துல நோக்கியா அண்ட் கிடிங்கிறது பாசிபிளாக எதிர்பார்க்குறேன். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரை இனிஷியல் ஓவர் பாசிபிளாக ஜேசன் ஹோல்டர் அப்படின்னு வித் அல்ஜாரி ஜோசப் சரியாக இருக்கும். பட் மையருக்கான ப்ரையாரிட்டி நிறைய நேரங்களில் இனிஷியல் ஓவரில் கொடுத்து பார்த்துருக்கோம். அவரோட ஸ்லோயர் பால் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி வச்சுருக்கிறதுனால அதை பயன்படுத்த நினைக்கிறாங்க. அப்போ மையர்ஸ் வித்து ஜோசப்னு பார்க்கலாம். ஜேசன் ஹோல்டர் பவர் பிளேலேயே 1-2 ஓவர் வரலாம். அண்ட் அகில் ஹூசன் பவர் பிளேயில் நிறைய வீசி பார்த்துருக்கோம். இருந்தால் கூட கண்டிஷன் பேஸில் யோசிக்கும் போது லேட்டராக எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு அகில் ஹூசன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒபைடு மெக்கேவை பொறுத்த வரைக்கும் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வெட் மெக்கே பவர் பிளேலே 1-2 ஓவர் வந்து வீசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல. ஒடைன் ஸ்மித் மிடில் அண்ட் டெத்தில் வீசுவார். சப்போர்ட்டிங்காக பவர் எதுவும் பயன்படுத்திப்பாரா, அவரே செல்ஃபாக பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்வி தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சப்போர்ட்டிங் ரோலுக்கு கையில் மயிரை மட்டும் வச்சுப்பாங்க. இந்த 5 பவுலர்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரபாடா நோக்கியா கிடி அவங்களோட முழுமையான ஓசை வீசுவாங்க. ஹோல்டர் அகில் ஹூசைன் அல்ஜாரி ஜோசப் இந்த சைடு முழுமையான ஓவர் எதிர்பார்க்கலாம். ஸ்லாக் ஓவரில் ரெண்டு சைடுமே குழப்பம் இருக்குது. ஏன்னா இருக்கிற பேசஸ் எல்லாருமே ஸ்லாகில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காங்க. அதனால் குழப்பமாக தான் இருக்குது. நீங்கள் யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. சம்சி கிடி ஜிஎல்பிக்கு கன்சிடர் பண்ணோம். சம்சியை பொறுத்தவரைக்கும் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ஸ்பின்னர் அப்படின்ற வகையில் எஃபெக்டிவாக இருக்க முடியும். கிடி இந்த ஃபார்மேட்டுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. சில நேரங்களில் எண்டில் வீசினார், விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒடைன் ஸ்மித்து கன்சிடரபுளாக ரொம்ப சுமாராக ரீசன்ட் டேஸில் அவுட் புட் கொடுக்குறனால கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. பட் ஸ்லாகில் வீசி விக்கெட் எடுத்துட்டாருனா குவாலிட்டியாக பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்கில் டக்குன்னு ஒரு சுற்றி சுற்றிடுவார். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு 30 எதுவும் வந்துருச்சுன்னா பெரிய ப்ளஸ்ஸு. அகில் ஹூசைன் எஃபெக்டிவாக இருக்க முடிய ஒரு ஸ்பின்னர் அகெயின்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. பட் ஸ்டில் கன்சிடரபிள் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் சவுத் ஆஃப்ரிக்காட்ட இருக்குது. அங்கே ஒரு குழப்பம் இருக்கும். அகில் ஹூசைன் ஒரு விக்கெட்டோடு போகிறதுக்கான வாய்ப்போ இல்லை விக்கெட் லெஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்போ அப்படின்னு யோசிக்கலாம். அண்டு பின்னண்டிக்காக்கு ரீலி ரூசோ, ஐடன் மார்க்கம் இவங்கெல்லாம் பிகினிங்ஸ் பிளேயராக இருந்தால் கூட கன்சிடரபுளாக டாப் ஆர்டரில் இருக்கிற பின்னண்டிக்காக்க எடுக்கணுமா, எடுக்கணும். ஆனால் கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கணுமானா குழப்பம்தான். ஏன்னா க்ளவுட் கண்டிஷனில் அந்த இனிஷியல் ஸ்விங்கில் விக்கெட் எதுவும் விட்டுட்டார்னா குழப்பம்தான். அண்ட் ரீலி ரூசோ கன்சிஸ்டன்ட் மேனரில் பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, அதையுமே யோசிக்கணும். ஆனால் ஐடன் மார்க்கம் மிடில் ஆர்டரில் இருக்கிற பேட்ஸ்மேன், பவுல் பண்ணாட்டி கூட ஒரு ட்ரை பண்ண வேண்டிய கேப்டனாக இவரை யோசிக்கலாம். ரபாடா நோக்கியா அண்ட் மையஸை கன்சிடர் பண்ணணும். ஒரு பவுலர் கன்சிடரேஷனில் யோசிக்கிறது தவறு இல்லை. அண்ட் விக்கெட் டேக்கிங்கில் இவங்களெல்லாம் பெஸ்ட்டாக இருந்திருக்க முடியும். அண்டு கைல் மையரும் ஓப்பன் தான் பண்ணுறாரு. அவரை போய் கன்சிடர் பண்ணணுமான்னு யோசித்தா ஒரு கன்சிடரேஷனில் பவுல் பண்ணுவார். இனிஷியல் பேஸில் விக்கெட் சேர்த்து எடுத்து கொடுத்துட்டார். அண்டு
ஸ்விங் அப்படிங்கிற வகையில் பெரிய டிஸ்டர்ப் வந்து கெயில் மயரை பண்ணுமானா அவர் வேகமாக அடிக்க தான் முயற்சி பண்ணார், ஸ்விங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த அடிக்கிறதுனால. ஸோ அந்த இடத்துல ஒரு ஃப்ளரிஸாக ஒரு 30+ ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் எதுவும் எடுத்தால் ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். ரபாடா நோக்கியாவை கேப்டனாக முயற்சி பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா பேஸுக்காக நோக்கியா ரபாடா விக்கெட் டேக்கிங் ஸ்கில் பயங்கரமாக இருக்கும், எப்பயுமே அது பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் அவரும் பெஸ்ட்டாக கொஞ்சம் யோசிக்கலாம். பட் வேன் பானல் கன்சிடரபுளாக என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் அபிலிட்டியோடு இருக்கிறதுனால யோசிக்க வேண்டிய ஒன் ஆஃப் த பவுலர் அண்ட் ஆல்ரவுண்டர். ஒரு இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபஸ்ட் பண்ணால் கூட ஃபெயிலியர் அப்படிங்கிறது டாப் ஆர்டரில் க்ளவுட் கண்டிஷனில் இருந்தால் வேன் பானலோட பேட்டிங்கே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற வகையில் ஒரு கன்சிடரபுள் கிராண்ட் லீக்ல யோசிங்க. பட் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம்னா ரீசன்ட் டேஸில் ஒரு நல்ல கன்சிஸ்டன்ட் விக்கெட் கொடுக்குறாரான்னா அது டவுட்டு தான். அந்த வகையில் வேர்ன் பண்ணல ஒரு கன்சிடரபுளாக பாருங்கள். கிராண்ட் லீக்கில் மட்டும் ஒரு சிங்கிள் டீம் ட்ரை பண்ணி பாருங்கள், கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. டீமை பாருங்கள், கேப்டன் இஸ் கேப்டன் மார்க்ராம் வித் ஜோசப் அப்படின்னு யோசிக்கலாம், மார்க்ராம் வித் டீகாக் அப்படின்னு யோசிக்கலாம், மார்க்ராம் வித் மையர் அப்படின்னு யோசிக்கலாம். மையர் இனிஷியல் பேஸில் விக்கெட் எடுக்க முடியும் அந்த ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்விங் பெரிய லெவலில் டிஸ்டர்ப் ஆக மாட்டார், ஏன்னா குயிக்காக அடிக்கணுங்கிற அந்த மோடு, இறங்கி இறங்கி ஆடுவார் அப்படிங்கிற அந்த மோடில் பாசிபிளாக கொஞ்சம் ரன்ஸ் எதுவும் அடித்து ப்ளஸ் விக்கெட் எதுவும் எடுத்தால் ஒரு ப்ளஸ் ஜிஎல் கன்சிடரேஷனில் இவங்க ரெண்டு பேரும், எஸ்எல் கன்சிடரேஷனில் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு யோசிக்கலாம். விஷன் 11 இன்றைக்கி டேயில் 10K டிஃப்ரெண்ட் இது கொடுத்துருக்காங்க, கிவ்அவே கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திக்க பாருங்கள். புதுசாக விளையாடுறவங்க அப்படின்ற வகையில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்தினா இனிஷியலாக 500 ருபீஸ் இனிஷியல் போனஸும் கொடுக்குறாங்க, அதையுமே பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.